வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234746. ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் மாதம் கரியர் சேஞ்ச் இல்லை கரியரில் வந்து ஒரு ஸ்டெப் அஹெட், ஒரு முன்னேற்றம், ஒரு நியூ ஜாப் ஆர் நியூ சேஞ்ச், இந்த மாதிரி எந்தெந்த ராசிகளுக்கு ஃபேவராக இருக்குன்றத ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம். மார்ச் மாதம் நடக்கக்கூடிய பிளானட்டரி டிரான்சிட்ஸ், அது கரியருக்கு எந்தெந்த ராசிகளுக்கு ஃபேவராக இருக்குது. நீங்கள் முதல்ல ஒரு 3 கிரக கூட்டணியை நம்ம எடுத்துக்கணும். 3 பிளானட்ஸுடைய கன்ஜக்ஷன் மார்ச் மாதம் நடக்க போகுது. சனி வந்து மகரமில், செவ்வாய் வந்து 22nd of March மகரமில் சனியோட ஒரு இணைவு கன்ஜக்ஷன். மறுபடியும் குரு, இப்போ குரு செவ்வாய் சனி இந்த 3 கோள்களும் ஒன்றா இணையக்கூடிய ஒரு காலம் வந்து மார்ச் மாதம். 22 செவ்வாய், 30ஆம் தேதி குரு. இப்போ இந்த 3 பிளானட் கன்ஜெக்ஷன் நிறைய பேருக்கு வந்து வேலையில் முக்கியமாக அவங்களுடைய ஜாப் அண்ட் கரியர், அவங்களுடைய ட்ராவல், அவங்களுடைய ஓவர்சி ட்ராவல், அவங்களுடைய நியூ பிகினிங் இன் லைஃப், அதாவது அவங்களுடைய ஜாபில் கரியரில் நியூ பிகினிங், இல்லை ரொம்ப காலமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இப்போ ஏதாவது சேஞ்ச் நடக்குமா. இந்த மார்ச்சில் இந்த 3 பிளானட் கன்ஜெக்ஷன் என்னென்னா, சனி செவ்வாயுடைய இந்த காம்பினேஷன், சனி செவ்வாயுடைய கன்ஜெக்ஷன், இது வந்து ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவான கன்ஜெக்ஷன், பட் கரியருக்கு இது ஒரு பாசிட்டிவ். பட் பேசிக்காக சனி அண்டு செவ்வாய் ஒன்றா இணைஞ்சதுன்னா பலவிதமான தொந்தரவுகளை உண்டு செய்யும். ஏன்னா யுத்த கிரகங்கள். இப்போ அந்த இடத்துல குரு இணைகிறார். எப்போனா 30th of March குரு உள்ளே வந்து வரும்பொழுது சனி செவ்வாய் குரு நிறைய விஷயத்தை பாசிட்டிவாக முடிக்கும். 2 நெகட்டிவ் பிளானட்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸாக இருந்தாலும் குரு உள்ளே வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். சரி, இப்போ எந்தெந்த ராசிகளாக நம்ம பார்ப்போம். முதல்ல நீங்கள் இந்த 3 பிளானட் எடுத்துங்க. ஒன்று சாட்டர்ன், ஒன்று மார்ஸ், ஒன்று ஜூபிட்டர். குரு சனி வந்து மேஷம் ரிஷபம்க்கு கரியர் பிளானட். மேஷம் ராசி அல்லது மேஷம் லக்னம், ரிஷபம் ராசி அல்லது ரிஷபம் லக்னம், இந்த ரெண்டுத்துக்குமே வந்து சனி தான் வந்து கரியர் பிளானட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த பிளானட்டை பாருங்கள், மார்ஸ் செவ்வாய் கடகம் ராசி அல்லது கடகம் லக்னம், மார்ஸ் வந்து அதாவது செவ்வாய் வந்து ஒரு கரியர் பிளானட்டாக வரும். அதுக்கடுத்து கும்பம், கும்பம் ராசி அல்லது லக்னத்துக்கு இந்த செவ்வாய் வந்து ஒரு கரியர் பிளானட், லார்ட் ஆஃப் 10. மறுபடியும் குரு மிதுனம் அப்படிங்கிற ராசிக்கும் லக்னத்துக்கும் குரு தான் வந்து தொழில் கிரகம், கரியர் பிளானட். அடுத்தது மீனம், இந்த மீனம்க்கு 10th ஹவுஸ் தனுசு, அந்த தனுசுக்கு அதிபதி குரு, அவரும் கரியர் பிளானட். அவர் மீனம்க்கு. இப்போ இந்த 6 ராசிகளை நம்ம வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது, இந்த மாதத்தில் என்ன சேஞ்ச் நடக்கும், எந்த ராசிக்கு பாசிட்டிவ், எந்த ராசிக்கு நெகட்டிவ் ஆர் நியூட்ரல் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மேஷம். மேஷமை பொறுத்த வரைக்கும், மேஷம் ராசி அல்லது லக்னத்தை பொறுத்த வரைக்கும், சனி 10th இடத்துல கரியர் ஹவுஸில் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கும்பொழுது செவ்வாய் 22nd of March அங்கே இணையம். யாரெல்லாம் அந்த ராசியை சேர்ந்துருக்கீங்களோ உங்களுக்கு வந்து வேலையில் மாற்றம் வேணும், புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், நியூ பிகினிங் லைஃப்பில் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு எடுத்தோடனே எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 22ndலேருந்து இந்த செவ்வாய் சனியோட இணையும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப வேகம் அதிகரிக்கும். எதையாவது பண்ணணும்னு சொல்கிற வேகம் வந்து ரொம்பவும் அதிகரிக்கும். 30th of March குரு அங்கே இணையும் பொழுது டெஃபினட்டாக சுபமான செய்திகளை அது கொண்டு கன்வெர்ட் பண்ணும். இப்போ வந்து ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, இன்னும் நடக்கலை, இன்னும் நடக்கலைன்னு பெண்டிங் இருந்துகிட்டே இருக்குது, ரொம்ப பிளாக்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு மார்ச் மாதத்தில் செவ்வாய் இணையும் பொழுது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், குரு இணையும் போது ரிசல்ட்டை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணும். இது மேஷம்க்கு, கரியரில் மெயினாக ஒன்லி ஃபார் கரியர். இது எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் பொருந்தும். அதில் உங்கள் பர்சனல் சார்ட்டில் தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக இது பொருந்தும். முதல்ல அதுக்கு தான் உங்கள் ஹாரஸ்கோப் எடுத்து நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் ஹாரஸ்கோப் பார்க்கும்பொழுது தான் தெரியும் என்ன தசாபுக்தி. பர்த் சார்ட்டில் முதல்ல கரியர் பிளான் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். lifehoroscope.in வெப்சைட் வந்து நிறைய முறை ரெஃபர் பண்ணுறது காரணம் இதுதான். முதல்ல உங்கள் சார்ட்டை ரெஃபர் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேரும் தேங்க் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிஷபமுக்கு வந்துருங்க. ரிஷபம் இதுக்கும் கரியர் பிளான் சனி. நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த சனி ஜனவரி மாதம் 24 தாண்டின உடனே, சனி பெயர்ச்சி நடந்த உடனே நிறைய பேருக்கு மாற்றங்கள், வேலையில் மெயினாக மாற்றங்கள், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கிறது, கலெக்ட் பண்ண முடியாத பணம்லாம் தேடி வர்றது, இதெல்லாம் நிறைய சுப செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சிலருக்கு இன்னும் சின்ன சின்ன டிலே, மேபி அவங்களுடைய அந்த தசாபக்தி பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் உள்ள சில தோஷங்களால் இருக்கலாம். இப்போது ரிஷபமுக்கும் இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் என்ன அட்வான்டேஜ், உங்களுடைய ராசி அல்லது லக்னத்துக்கு 9th ஹவுஸில் சாட்டர்ன் மார்ஸ் குரு 3 பிளானட்ஸ்னுடைய கன்ஜெக்ஷன்ஸ் என்ன நடக்குதுன்னா, ரிஷபமை பொறுத்த வரைக்கும் கரியருக்கு ஒரு ஃபார்ச்சூன் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபார்ச்சூன்
ஒரு ஒரு கரியர் பிளானட் வந்து ஒரு ஃபார்ச்சூன் ஹவுஸில் இருக்கும்பொழுது அதிர்ஷ்டவசமான நன்மைகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 22ஆம் தேதி செவ்வாயும் சனியும் இணையும். இல்லை செவ்வாய் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 7, சனி லார்ட் ஆஃப் 10. 7 and 10, 10th ஹவுஸ்லேருந்து 10th ஹவுஸை கால்குலேட் பண்ணால் மறுபடியும் 7th ஹவுஸ் தான் வரும். ஸோ லார்ட் ஆஃப் 7 and 10 ஒன்றா இணையும் பொழுது அது ஒரு ராஜயோகம். இப்போ ரிஷபம்க்கு கரியரில் நியூ பிகினிங், இல்லைனா சில பேருக்கு வந்து ஃபீல்டே மாற்றணும், டோட்டலாக நான் சேஞ்ச் பண்ணணும், டோட்டலாக வேறு ஃபீல்டுக்கு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய சான்ஸ். 30th வந்து குரு இணையிறார். இப்போ குரு வந்து லார்ட் ஆஃப் 11, 7, 11, 9 and 10 இந்த கன்ஜெக்ஷன் நடக்கும். அந்த குரு 8th ஹவுஸ் லார்டாகவும் இருக்கார். செவ்வாய் 12th ஹவுஸ். இப்போ ட்ராவல் பண்ண நினைக்கிறவங்களுக்கு, வேறு ஓவர்சீஸில் போய் அவங்களுக்கு வந்து கரியர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, விசா ப்ராசஸ் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது, அது அப்ரூவல் கிடைக்குமா, பெரிய டாஸ்க் இருக்குது, பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் த்ரூ ஆகிறதுக்கு ஒரு லக் டைம் அப்படின்னா, ஃபார்ச்சூன் டைம் அப்படின்னா, இந்த மார்ச் மாதத்தில் இந்த 3 பிளானட் கன்ஜெக்ஷன்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ராசி லக்னம் உங்கள் பர்சனல் சார்ட் தசாபதியும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஒரு ராசினா கடகம். கடகம்க்கு 7th ஹவுஸில் சனி, அதே 7வது வீட்டில் செவ்வாய், அங்கே குருவுடைய ஒரு கன்ஜெக்ஷன் என்ன நடக்க போகுது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் 3 கோள்களுடைய பார்வை நேராக கடகராசியில் விழும். கடக ராசியிலேயே இந்த கோள்களுடைய பார்வை விழும்பொழுது உங்களுக்கு கரியரில் என்னென்ன எண்ணங்களில் உங்களுக்கு ஆசை இருக்கோ, ஏன்னா உங்களுக்கு கரியர் பிளான் வந்து செவ்வாய், அது உச்சம் பெற்று அவருடைய பார்வையை நேராக உங்களுக்கு மேலே பதிக்கும் பொழுது உங்களுடைய தனஸ்தானத்தில் செவ்வாயுடைய பார்வை பதியும், குருவுடைய பார்வையும் உங்கள் மேலே பதியும். இது உங்களுக்கு என்ன பண்ணோன்னா சுபமான பலன்களை அள்ளி கொண்டு வரும். ஸோ கடகம் ராசி அல்லது கடகம் லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு எப்போ த்ரூ ஆகும், எப்போ கிளிக் ஆகும், எப்போ சான்ஸ் அப்படி நடக்கும் அப்படின்னா, மார்ச் மாதத்தில் 22nd வந்து ரொம்ப வேகமாக உங்களுக்கு வந்து பலன்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். 30th வந்து குட் நியூஸ் வர்றதுக்கு ஃபுல் சான்ஸ். ஸோ மார்ச் மாதத்தில் கடகமை பொறுத்த வரைக்கும் கரியரில் குட் சேஞ்ச், ஒரு நல்ல எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பை ஏமாற்றம் இல்லாமல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அடுத்தது நம்ம வந்து வரக்கூடியது என்னென்னா மிதுனம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் அப்படின்னு எடுத்துப்போம். கரியர் பிளானட் வந்து குரு, உங்களுக்கு லார்ட் ஆஃப் 8 வந்து சனி, லார்ட் ஆஃப் 6 வந்து செவ்வாய். அப்போ 8, 6, 7, 10 இதில் சனி 9க்கும் வந்துடுவார், செவ்வாய் வந்து உங்களுக்கு 11th ஹவுஸ், கிட்டத்தட்ட செமி குட் செமி பேட் ஒரு கண்டிஷனில் வருது. முதல்ல மிதுனத்தை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசி அல்லது லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக சிலது அப்படியே போகிற மாதிரி தோணும். ஏன்னா 8th ஹவுஸில் எல்லா பிளான்ட்டும் கன்ஜெக்ஷன் ஆகுது, 8வது வீடு. இதை யாருக்கெல்லாம் பேர்த் சார்ட்டில் வந்து சனி நல்லா வலுவாக இருக்குது, குரு நல்லா வலுவாக இருக்குது, செவ்வாய் வலுவாக இருக்கோ, அவர்களுக்கு நெகட்டிவாக போகிற மாதிரி தெரியறதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கும், ராஜயோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கும் பாசிட்டிவாக. ஒருவேளை பேர்த் சார்ட்டில் இந்த பிளானட்ஸ்லாம் வலுவிழந்து ரொம்ப மோசமான தசாபுக்தி நடந்ததுன்னா, இந்த 8வது வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உங்களுடைய கரியரில் இருக்கிற ஜாபை லூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். பெரிய சேஞ்ச் இந்த சமயத்தில் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. அண்ட் 8ல் சனி செவ்வாயெலாம் இணையும் பொழுது நிறைய பேருக்கு வந்து வேலை இழப்பு அல்லது அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வேலை நிர்பந்தம், ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி தான் பார்க்க முடியும். பட் மிதுனம் பி சேஃப். ரொம்ப பெரிய முடிவுகளோ, ரொம்ப பெரிய முயற்சிகளையோ, ஒரு அவசர முடிவோ எடுக்க வேண்டாம், யோசித்து செய்வது நல்லது. இது கரியருக்கு. கும்பம். இப்போ கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் கரியர் பிளானட் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் உங்களுக்கு உச்சம் பெற்று கும்பத்துக்கு 12ஆம் இடத்துல சனியோட இணையிறது, ஆல்ரெடி அங்கே சாட்டர்ன் 12th ஹவுஸில் தான் இருக்குது. குரு வந்து லார்ட் ஆஃப் 2 and 11. குரு லார்ட் ஆஃப் 2 and 11, இன்கம் ஜென்ரேட் பண்ணுற பிளானட் வந்து உங்களுக்கு குரு தான். குரு நல்லா இருந்தால் தான் வருமானம் திருப்தியாக இருக்கும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும். இப்போது உங்களுடைய கரியர் பிளான் செவ்வாய் 12வது வீடு, உங்களுடைய லக்னா லார்ட், உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அசன்டன்ட் லார்ட் யாருன்னா சனி, அவரும் 12th ஹவுஸில் வராரு. குருவும் உங்களுக்கு வந்து 12, ஆல் 3 பிளானட்ஸ் இன் 12th ஹவுஸ். 22nd ஆஃப் மார்ச், 30th ஆஃப் மார்ச் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கிரக சேர்க்கைகள். அப்போ கும்பத்துக்கு என்ன நடக்க போகுது, தசா பலன் வலுவாக இருந்ததுன்னா, பேர்த் சார்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, இந்த 12 அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய இடம் மாற்றத்தை தான் கொடுக்கும். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஒரு சேஞ்ச் ஆஃப் டெஸ்டினேஷன், ஒரு இடத்துலேருந்து வேறு இடம், ஃபாரின் ட்ராவல் பண்ணுறது, இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிறது, ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும். சப்போஸ் பேர்த் சார்ட்டில் நல்ல தசாபுக்தி இல்லை, பிளானட்டுடைய கன்ஜெக்ஷன்ஸ் நல்லா இல்லை, நல்ல யோகம் இல்லை, வீக்காக இருக்குது, ஹாரோஸ்கோப்போட ஸ்ட்ரென்த் வீக்காக இருக்குது, அப்படி இருந்ததுன்னா இந்த 12th ஹவுஸ் கன்ஜெக்ஷன் என்ன பண்ணும், அன்வான்ட் சில இஷ்யூஸை கொண்டு வரும்.
தேவையற்ற பதட்டம், பயம், சில பேருக்கு வேலையில் வந்து பிரச்சனைகளை கொண்டு வர்றது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சடனாக எதிர்பார்க்குற கெயின் ஆர் எதிர்பார்க்குற ப்ராஃபிட் துருவாகாமல் இருக்கிறது, நிறைய டிலே அப்டக்கிள்ஸ். ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும், கும்பம் ராசி அல்லது லக்னமாக நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்பவும் யோசனை பண்ணி ஒரு முடிவுகள் எடுக்கிறது நல்லது. ரிஸ்க்காக ஏதாவது பிஸ்னஸ் இருக்குன்னா அதை ரொம்ப யோசிக்கலாம், கன்சிடர் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து சீனியர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணி அதை செய்யலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஹெல்த்தும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, இது கும்பத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது கடைசி ராசி மீனம். மீனம்க்கு மார்ச் மாதத்தில் உங்களுடைய கரியர் பிளான் வந்து குரு. இந்த குரு 11th ஹவுஸ்க்கு கன்வெர்ட் ஆகிறார், அதாவது 10 to 11, 30th of March. 22nd of March மார்ச் செவ்வாய் வந்து உங்களுக்கு அதே 11th ஹவுஸில், லார்ட் ஆஃப் 2 in 11 அண்ட் லார்ட் ஆஃப் 9 in 11. செவ்வாய் வந்து 2nd and 9th ஹவுஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு பிளானட். அப்போது ஒரு பக்கம் லக் அண்ட் ஃபார்ச்சூன், இந்த பக்கம் இன்கம் ப்ராஃபிட் கெயின், அந்த இடத்துல சாட்டர்ன் அங்கே. கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஒரு த்ரூ ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. மீனம் ராசி அல்லது லக்னமில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு தசாபுக்தி இருந்தாலும் கூட இந்த கன்ஜெக்ஷன்ஸ் கிளிக் பண்ணி கொடுக்கும். சேஞ்ச் இன் கரியர், நியூ ஜாப், ஒரு ஒரு கரியரில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு வேலை, ஒரு நல்ல மாற்றம், பதவி முன்னேற்றம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு மீனம்க்கு நல்ல பலன்கள் இந்த மார்ச் மாதத்தில் நடக்கும். இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தது எல்லாமே வந்து மார்ச் மாதம் நடக்கக்கூடிய டிரான்சிட்ஸை நான் வந்து கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த லக்னங்களுக்கு கரியரில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு வேலை வேலையை சம்மந்தப்பட்ட வாழ்க்கை இடமாற்றம் இதெல்லாம் நல்லா இருக்கும்ன்றதை பற்றி நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பர்த் சார்ட்டுடைய கால்குலேஷன் இதுக்கு நீங்கள் மேட்ச் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா நான் நிறைய முறை சொல்லிகிட்ருக்கேன், உங்கள் பர்த் சார்ட்டோட ஸ்ட்ரென்த் அதோடய தசாபுக்தியை பொறுத்து தான் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிகிட்டே வந்துடும். இந்த மூன்று கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு தசையோ புத்தியோ நடத்தினாலும் இது கனெக்ட் ஆகும், அப்படி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப் முதல்ல நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் நான் சொல்கிறது, முதல்ல உங்கள் ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி படிங்க. ஃபர்ஸ்ட் யூ நோ யுவர் செல்ஃப். நம்மளுக்கு எல்லாமே, நமக்கு ஒரு ஐடென்டி கார்டு இருக்கும், நமக்கு ஒரு மொபைல் நம்பர் இருக்கும், நமக்குன்னு ஒரு வெஹிக்கிள் நம்பர் இருக்கும், நமக்குன்னு ஒரு வீட்டு நம்பர் இருக்கும், ஹவுஸ் நம்பர், நேம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதுவே நம்மளுடைய ஹாரோஸ்கோப்னால் என்னென்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி பிளானட்ஸ்லாம் பிறக்கும் பொழுது எப்படி இருந்திருக்கு, என்ன யோகங்களோடு இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதெல்லாம் நமக்கு என்ன செய்யுன்றதை நீங்கள் முதல்ல பேஸாக ரீட் பண்ணோம். அதுக்கு தான் lifehoroscope.in அந்த சைட்டை வந்து ரெஃபர் பண்ணுறேன். நிறைய பேர் அதை பயன்படுத்தி ரொம்ப தேங்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் ஜாதகமே கிடையாது, கையில் எழுதின ஒரு ஜாதகம் தான் இருந்திருக்கு. வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், குழப்பம், லாட்டிடியூடில் பிரச்சனைகள், சன்ரைஸ் கால்குலேஷனில் பேஸ் பண்ணுறது, சில பேருக்கு இந்த சந்தியா லக்னம், சந்தியா ராசிகள் இருக்கும், அதாவது சந்தியில் வரும், இதுவா அதுவா, கடகமா மிதனமா, சிம்மமா கன்னியா, கும்பமா மகரமா அப்படின்ற ஒரு கண்டிஷனில். ஸோ இந்த குழப்பங்கள்லாம் உங்களுக்கு வந்து டேட் அண்ட் டைம் கிளியராக இருந்து பிளேஸ் ஆஃப் பர்த் கரெக்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணலாம், பயன்படுத்திங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். Thank you.